வணக்கம் மக்களே, நிஃப்டி இன்னைக்கு நியூ ஹையை வந்து டச் பண்ணியிருக்கு. எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் நியூ ஹையை டச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த ஒரு பீக்குக்கு வரும்போது நம்ம போர்ட்ஃபோலியோ உச்சக்கட்ட க்ரீனில் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இறங்கியிருந்தது. மோஸ்ட்டாக நிறைய நண்பர்கள் ஒரே நாளில் எனக்கு இவ்வளோ கம்மியாச்சு அவ்வளோ கம்மியாச்சு அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த இடத்துல எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்தோமோ இப்போ அதையும் காட்டிலும் அதிகமான ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெயின் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதுக்கு நம்ம பண்ண விஷயம் தான் அதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த டிப் அப்படிங்கிறது ஏற்படும் போது நம்ம பல ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதோட பலன் அப்படிங்கிறது இப்போ மார்க்கெட் ஏறும்போது நமக்கு கண்கூடாக வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் வேடிக்கை பார்க்குறத தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கும் போது நம்ம நம்மளோட கடமையை செஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குறத தவிர வேறு எந்த வழியுமே இல்லை. ஸோ ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், எப்போ வேணால் டிப் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ இப்போ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் பாசிட்டிவ்க்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் மேபி பாசிட்டிவாக ஆகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரிசல்ட்ஸ் அது இதுன்னு இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம். இன்கேஸ் வந்து அது ஒரு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் இன்னும் ஒரு நல்ல ஒரு ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு இல்லைன்னா மார்க்கெட்டை திரும்ப வந்து ஒரு இறக்கம் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓஸ் வந்து நேற்று நிறைய லிஸ்ட் ஆச்சு, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத சீக்கிரமாக பண்ணாங்க. அதில் குறிப்பாக ஒரு பங்கை சொல்லணும்னா டாடா டெக்னாலஜிஸ். அதில் ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா 1390 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காரு, உச்சக்கட்ட ஹையில் கொண்டு போய் வாங்கியிருக்காரு. ஸோ அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது அவர் இன்றைக்கி ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே நண்பர் ஆல்ரெடி வந்து அவரே வந்து மென்ஷன் பண்ணுறாரு, ஸோ நான் மறுபடியும் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா என்ன மென்டாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ ரொம்ப கிரீடியில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து தவறான செயல். ஆல்ரெடி அதானியில் இதே மாதிரி தான் ஒரு கிரீடியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 1.5 லட்சத்தை லாக் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ திரும்ப வந்து ஒரு 45,000 கொண்டு போய் டாடா டெக்னாலஜிஸில் 1390 ரூபாயில் போட்டிருக்காரு. ஸோ டாடா டெக்னாலஜிஸ் கூட பரவாயில்ல, நம்பகத்தன்மையான பங்கு. ஸோ இப்போதைக்கு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, அதனால் ஏதோ மேலே ஏறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு பீக்கில் தயவு செஞ்சு யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ஸோ வந்த ஐபிஓஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் சைடு தான் போயிட்டுருக்கு. டாடா டெக்கை பொறுத்த வரைக்கும் 6% வந்து இறங்கியிருக்கு. 1231 ரூபாயில் வந்து டாடா டெக்னாலஜிஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1390 ரூபாய்க்கு நம்ம இந்த ஷேரை வாங்கியிருந்தோன்னா ஒரே நாளில் 160 ரூபீஸ் வந்து, அதாவது 10% அதிகமாக நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அது லாஸை காட்டிகிட்டு இருக்கும். அதனால் ரொம்பவே வந்து அவசரமே படாதீங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஷேரை நம்ம ஃபர்தராக எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 1000 இல்லை ஒரு 900 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வரும்போது நம்ம டாடா டெக்னாலஜிஸை கன்சிடர் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து நம்ம அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சில பங்குகள் வந்து ரொம்ப உங்களுக்கு இதை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இதை வாங்கினோன்னா இன்னும் வந்து நல்லா ஏறும் ஏறும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஆபத்தில் முடியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டாட்டாவாக இருந்தாலும் சரி, எந்த பங்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம போர்ட்ஃபோலியோ ஆபத்தில் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டாட்டா மட்டும் இல்லாமல் இன்னும் சில ஐபிஓஸ் வந்தது, அதில் இந்த காந்தார் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6% வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. அப்புறம் ஃப்ளேர் வந்து இன்றைக்கி தான் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ லிஸ்ட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேர் ஒரு லோவர் சர்க்கியூட் அப்படிங்கிறத ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். வெயிட் அ மினிட் நண்பர்களே. ஸோ ஃப்ளேர் இங்கே ஃப்ளேர் வந்துருச்சு. ஸோ இப்போ ஃப்ளேர் பார்க்கும்போது லோவர் சர்க்கியூட் பையர்ஸே யாருமே இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனவுடனே இதை விற்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஃப்ளேர் நிறைய பேருக்கு வந்து அலர்ட் ஆகிருக்கும், வித்திருந்தால் வந்து நல்லது தான். ஏன்னா நம்ம வந்த ஐபிஓஸ்லேயே இந்த ஐஆர்இடிஏ அதுக்கப்புறம் டாடா டெக்னாலஜிஸ் இது ரெண்டு மட்டும்தான் ஓரளவு சேஃபர் ஃபார் லாங் டேர்ம். பட் இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக ஒரு சேஃபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. செல்லிங் அப்படிங்கிறது மொதல் நாளே அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நீங்கள் விற்கணும்னு நினச்சாலும் விற்க முடியாது, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். பட் என்னோட எனக்கு இந்த ஷேர் வந்து ஃப்ளேர் வந்து அலர்ட் ஆயிருக்கு இல்லை காந்தார் அலர்ட் ஆயிருந்ததுன்னா நான் டெஃபினட்டாக வந்து அதை லிஸ்டிங் கெயின்லேயே கொடுத்துட்டு போயிருப்பேன். இதில் ஐபிஓவில் டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, எந்த பங்கை நம்ம லாங் டேர்முக்கு சூஸ் பண்ணணும், எதை வந்து லிஸ்டிங் கெயினில் கலட்டி விடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுங்கள், இல்லைன்னா ரிஸ்கில் முடியிருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சில பங்குகள் பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. அதில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா தங்கமயில், நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த தங்கமயில்
வந்து இப்போ இறங்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாரு. ஸோ இது வந்து இறக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது கரெக்டாக வந்து அந்த சேனலில் வந்து போயிட்டுருக்கு, அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகலாம். லாஸ்ட் டைம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து இப்போ கொஞ்சம் ஹை ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஹை கரெக்டாக இந்த ஒரு லைன் கிட்டே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஒரு ரேஞ்ச் தான் 1300 கிட்டே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இப்போ 1365 இருக்குது. கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் தான் வந்து லேண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்குது தங்கமயில பொறுத்த வரைக்கும். ஸோ நியூவாக இந்த ஸ்டாக்கை ஸ்விங்குக்கு கூட நம்ம கன்சர்வ் பண்ணுறக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தங்கமயில பொறுத்த வரைக்கும் அதிகமாக தான் இருக்குது. ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல கன்சர்வ் பண்ணுறோன்னா, ஸோ இந்த சப்போர்ட் லைனை கட் பண்ணிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கொடுக்க தயாராக வந்து இருக்கணும். ஸோ க்ளோசிங் வச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிட்டு அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை திரும்ப வந்து கன்சிடர் பண்ணலாம் ஃபார் ஸ்விங் ட்ரேடுக்கு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தங்கமயில பற்றியான அப்டேட். ஸோ தங்கமயில் ஆல்ரெடி இங்கே வாங்கி வச்சுருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு லாஸும் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே வந்து கம்மி தான் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க்கு. ஸோ பந்தன் பேங்க்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா பந்தன் பேங்க் வந்து அவங்களோட ஸ்ட்ரெஸ்டு லோனை வந்து விற்கிறதுக்காக பயர்ஸை தேடிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லோன் பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர் லோன் தான், ஹவுசிங் லோன் தான். ஸோ அந்த ஹவுசிங் லோன் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் 10 to 12 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லோன் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லோனை வந்து விற்கிறக்கும் முயற்சி பண்ணிருக்காங்க. இன்கேஸ் விற்றாங்கன்னா கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் அவங்களோட பேட் லோன்ஸ் என்பிஐஸை வந்து ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பண்ண முடியும், என்பிஐஸ் வந்து டிக்ளைனும் ஆகும். ஸோ இன்கேஸ் வித்து என்பிஎஸ் டிக்ளைன் ஆச்சுன்னா வரப்போகிற குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணாங்கன்னா கண்டிப்பாக பந்தன் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து உயர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பந்தன் பேங்கை நம்ம டெக்னிக்கலில் பார்க்கலாம். ஆல்ரெடி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒரு வாய்ப்பு இருக்குது. 210 அப்படிங்கிற சப்போர்ட் கிட்டே வந்தது இந்த பந்தன் பேங்க்கு, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இப்போது பார்க்கும்போது ஒரு 226 rupees அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 212 rupees கிட்டே இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ சில ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத ஹிட் ஆகும், அதை தவிர்க்கவே முடியாது. அந்த ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பந்தன் பேங்க் பார்க்கும்போது அந்த ஒரு இடத்த தாண்டி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம், இன்னும் ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி ஏர்லினா ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 210 பிலோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எக்ஸிட் ஆகிக்கலாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால். ஓகே, இதான் பந்தன் பேங்க் பற்றியான ஒரு அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்பெனிஸ், இந்த பேப்பர் செக்டரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் பற்றி ஒரு நண்பர் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு. அதில் ஏதோ பக்கா அப்படிங்கிற ஒரு ஷேரு. ஸோ நான் அதெல்லாம் இப்போ தான் வந்து கேள்வியே படுறேன். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே தான் வருது. ஸோ வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து அதிகமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப சின்ன மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி, வெறும் 960 crore தான் இவங்களோட மார்க்கெட் கேப்பாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஜேகே பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நமக்கு நல்ல ஒரு லாபமாக வந்து அமைஞ்சிது, அதுலேயும் வெஸ்ட் கோஸ்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பங்காக நமக்கு கிடச்சிது. ஸோ இப்போ வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரை நம்ம கன்சிடர் பண்ணலாம் இந்த பக்கா அப்படிங்கிற ஒரு ஷேருக்கு பதிலாக. இது வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன் தான். ஸோ வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரில் நான் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 780 rupees வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ 650 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறத இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து லேண்ட் ஆகி பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது ஏற்பட்டு திரும்ப கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 640 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக யூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்ல ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த குவார்ட்டர் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவங்களோட லாபம். இருந்தாலும் பெரிய அளவுக்கான இம்பேக்ட் அப்படிங்கிறது அவங்களோட லாபத்தில் வந்து ஏற்படலை. ஸோ டீசெண்டான ஒரு நம்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டில் ஏறுறதுக்கான வாய்ப்பு இந்த பேப்பர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது, மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்விங்குக்கு கன்சிடர் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சஜின் ஜிண்டால், ஸோ இந்த எம்ஜி குரூப்பை வந்து கார் கம்பெனியில் சில ஸ்டேக்ஸை வந்து இந்தியாவில் வாங்குறதுக்கு போட்டி போயிட்டு இருந்தது. அதில் ரிலையன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தது. அதில் JSW வந்து என்டர் ஆனாங்க. ஸோ இப்போ JSW எம்ஜிக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆகிருக்கு. 35% இந்தியா ஸ்டேக்ஸை வந்து JSW வந்து ஓன் பண்ண போகிறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது JSW குரூப்புக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இப்போ அவங்க கார் இதுக்குள்ளேயும் வந்து என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ சைக் மோட்டார் தான் வந்து எம்ஜியோட பேரண்ட்டாக இருக்குது.
ஸோ இந்த சைக் மோட்டார் இப்போது ஜேஎஸ்டபிள்யூ கூட வந்து ஒரு சைனை பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து டாடா கெமிக்கல்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ டாடா கெமிக்கல்ஸோட சோடா ஆஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. டன்னுக்கு வந்து 1500 வரைக்கும் கட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க இப்போன்னு இல்லை, நம்ம இதை பற்றியே ஒரு 3-4 டைம்ஸ் வந்து இவங்க ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். காரணம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கெமிக்கல் செக்டரில் போயிட்டுருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஓவராக ஆகிட்டே இருக்குது. எல்லா கெமிக்கல் செக்டாரும் ரொம்பவே வந்து ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ சைனா கிட்டே இருந்து சோடா ஆஷோட சப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே வந்துட்டுருக்கு. டிமாண்டை விட அதிகமான சப்ளை வந்து சைனா பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நாட்டிலேயே வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் அதிகமாகிட்டாங்க. இந்த காரணத்தினால டாடா கெமிக்கல்ஸ் அவங்களோட சோடா ஆஷ் ப்ரைஸை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களோட மார்ஜினில் இம்பேக்ட் பண்ணாலும் ஸோ அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு டிக்ளைன் ஆகாது. ஸோ ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பாங்க அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த ஷேர் இன்றைக்கி பெருசாக வந்து கீழே இறங்கலை. ஸோ இந்த ஒரு நியூஸ் வந்தும் இறங்கலை. ஏன்னா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இந்த நியூஸ் வந்து ஆல்ரெடி மக்களுக்கு பழக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால் இதை பெரிய அளவுக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்காம தான் இருக்காங்க. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. ஆல்ரெடி 1100 இருந்த பங்கு விலை இப்போது 972 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி ஓரளவு பாசிட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டாடா கெமிக்கல் இன்னும் கொஞ்சம் டிக்ளைன் ஆச்சுன்னா இதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ வாங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன். நிறைய பேர் வந்து அதில் இப்போவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஷேர் தான், எந்தவித பிரச்சனையும் இல்லை. பட் என்னோட ஒரு ஒப்பீனியன், என்னோட ஒரு தாட்ஸ் படி நான் இன்னும் கொஞ்சம் இறங்கினா தான் இந்த ஸ்டாக்கை நான் கன்சிடர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி கன்சிடர் பண்ணுறவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான் இந்த டாடா கெமிக்கல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸோட பைபேக்கு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் கார்ப்பரேட் ஆக்ஷன் ஜெரோதாவை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோக்குள்ளே போய் கார்ப்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு விண்டோ வரும். இதில் போய்ட்டு நீங்கள் டிசிஎஸில் பிளேஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சில பேர் வந்து ஒரு ஸ்டாக் தான் வச்சுருக்கா, ரெண்டு ஸ்டாக் தான் வச்சுருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் சும்மா போய் அப்ளை பண்ணுங்கள், மேபி எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மெயிலையும் மெயிலும் உங்களுக்கு வந்திருக்கும், நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்ககிட்ட இவ்வளோ ஷேர் இருக்குது, அவங்க இவ்வளோ தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. பிரச்சனை இல்லை, நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட அப்ளை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி தான் நடந்தது. ஒரு பைபேக் நடக்கும்போது 7 ஷேர் தான் வந்து ஏதோ 58 ஷேருக்கு 7 ஷேரோ என்னமோ தான் வாங்குற மாதிரி இருந்தது. ஆனால் எக்ஸ்ட்ராவே பார்த்தீங்கன்னா பைபேக்கில் வந்து நடந்தது வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பங்குகளை அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா மேபி எக்ஸ்ட்ரா கூட அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் நம்ம பண்ண போகிறோம், ட்ரை பண்ணி பாருங்கள் பைபேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விண்டோவில் தான் போய் நீங்கள் பைபேக் அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் ஜிஎன்எஃப்சியோட பைபேக்கும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணிக்கோங்க. 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி ஜிஎன்எஃப்சி முடியுது, டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதியோட முடியுது. ஓகே, ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஓபெக் ப்ளஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது ஜனவரியில் இருந்து இன்னும் கூடுதலாக வந்து ஒரு 1 மில்லியன் பேரல் வந்து ஒரு நாளைக்கு கட் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓஎம்சி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ். ஏன்னா அந்த ஆயில் ப்ரொடக்ஷனை வந்து கட் பண்ணால் க்ரூடோட ப்ரைஸ் வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ க்ரூடோட ப்ரைஸ் ஒரு $75 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ப்ரைஸில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஓஎம்சி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு விலையில் தான் இருக்குது. திரும்ப வந்து இந்த ப்ரொடக்ஷனை கட் பண்ணாங்கன்னா க்ரூடோட ப்ரைஸ் வந்து மேலே ஏறும், இந்த ஓஎம்சி கம்பெனிஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா பெட்ரோல் ப்ரைஸோட சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிறது இல்லை, அதே ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் தான் ரொம்ப நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு பெட்ரோல் ப்ரைஸு. ஸோ அதுலேயும் மாற்றம் இல்லை, இறங்கினாலும் இறங்காது ஏறினாலும் ஏறாது அப்படியே இருக்குது. ஸோ இதனால் பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் போயிட்டுருக்கு. பட் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஹெச்பிசிஎல் கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா ஹெச்பிசிஎல் வந்து அவங்களோட சாரா குஜராத்தில் இருக்கக்கூடிய சாரா அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டில் எல்என்ஜியை வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய ஒரு 2 மாதத்தில் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹெச்பிசிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஐஓசிஎல் பிபிசிஎல்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 800 வந்து அவங்களுக்கு இந்த எல்என்ஜி பிளான்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ ஹெச்பிசிலும் இந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து என்ட்ரி ஆகிறாங்க. ஸோ இது ஹெச்பிசியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ இப்போ ஓஎம்சி கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது எவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக இந்த பங்குகள் இருந்தது, அண்டர் பர்ஃபார்மிங் ஒரு கேட்டகரியில் இந்த ஸ்டாக்ஸ் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அவுட் பர்ஃபார்மிங்க்கு மாறி இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் வேணால் போகலாம், நம்ம அதை வந்து ப்ரெடிக்டே வந்து பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம், ஆல்ரெடி வாங்கியாச்சு, பொறுத்து இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. நெக்ஸ்ட்டு சன் டிவி வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு
இருக்க ஒரு அப்டேட் என்னென்னா, சன் டிவியோட டிவிடெண்ட் வந்து இன்றைக்கி கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் கிரெடிட் ஆயிருக்கும். இன்னும் வர வேண்டிய டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் இந்தியா, அதுக்கப்புறம் பிபிசிஎலோட டிவிடெண்ட், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட்டு. ஸோ கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ரூபாய்க்கு மேலே டிவிடெண்ட், பிபிசிஎல் வந்து ஒரு 21 ரூபா டிவிடெண்ட். ஸோ நல்ல டிவிடெண்ட்டு, டிவிடெண்ட் வரட்டும், வந்தவொடனே நல்லா ஒரு பெஸ்ட் ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக்காக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.